பால்பலமோ காவல்துறையின் பலமோ பணபலமோ எனக்கு கிடையாது. திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதி பேட்டி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதி வேட்புமனு தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தொண்டாமுத்தூர் தொகுதியில் அராஜகம் செய்யக்கூடிய குண்டாசு செய்யக்கூடிய ஒரே ஆள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிதான். எங்களிடம் எந்த குண்டாசுகளும் கிடையாது. அவரிடம் இருக்கும் பணமும் கிடையாது. எங்களிடம் மானமும் மரியாதையும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் மட்டுமே இருக்கின்றது. ஆள்பலமோ காவல்துறையின் பலமோ பணபலமோ எனக்கு கிடையாது என்றவர், தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் அமைச்சர் வேலுமணியின் சட்டவிரோத நடவடிக்கை குறித்து மக்கள் தெரிவித்து வருகின்றனர். புகார் தெரிவிக்கும் மக்கள் தங்களை அடையாளப்படுத்தவே அச்சப்படுகின்றனர். தொண்டாமுத்தூர் தொகுதியில் மக்களிடம் நல்ல எழுச்சி ஏற்பட்டு இருக்கின்றது என்று கூறினார். தொகுதியில் அராஜகம் செய்யக்கூடிய குண்டாஸ் காரியத்தெல்லாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள்தானோ தவிர எங்களிடம் எந்த குண்டாக்களும் யாரும் கிடையாது. அவரிடம் இருக்கும் பணமும் கிடையாது. எங்களிடம் இருப்பதெல்லாம் மானமும் மரியாதையும் மட்டும்தான். மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தானோ தவிர அவரிடம் இருப்பது போல ஆள்பலமோ காவல்துறையின் பலமோ பணபலமோ கிடையாது. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்கின்றேன். தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், நமது இன்னல்கள் தீர வேண்டும் என்ற பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதே எழுச்சி தொண்டாமுத்தூர் தொகுதியிலே பார்க்க முடிகிறது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு பகுதியிலே இருந்து பிரச்சனைகளை கொண்டுகிட்டு பலவேறு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வருவதை, உதாரணத்திற்கு நேற்று ஒரு 50 விவசாயிகள் பூலப்பட்டி பகுதியிலிருந்து வந்திருந்தார்கள். அங்கே சட்டத்துக்கு விரோதமாக ஒரு கிணறை தோண்டுவதற்கு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் பெர்மிஷன் கொடுத்து அதுக்கு ஒரு ஜியோ போட்டு 14 கிலோமீட்டர் விவசாயத்துக்கு நீரை எடுத்து செல்கிறேன் என்று பொய்யான ஒரு ஜியோவை போட்டு அதை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு எடுத்து சென்று செய்யக்கூடிய அராஜகத்தையும், ஆதலால் 20,000 பேர் நீர் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் என்று அழுவதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாகவும் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த பகுதி ஒரு பாலைவனமாக மாறிவிடும், தயவு செய்து நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று அவர்கள், ஆனால் அவர்கள் அவர்களுடைய பெயரையோ ஒரு காணொளியாக அதை எடுப்பதற்கோ அவ்வளவு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இன்னும் 1 மாதம் பொறுத்துக்கொள்ளுங்கள். மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் நாங்கள் பண்ணித்தர்றோம். நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணித்தர வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. கலெக்டரை சொல்லி உங்களுக்கு வந்து தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நிச்சயமாக தீர்வு செய்து கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். வெளியூர்கார தேர்தலுக்காக வந்திருக்கிறவங்கெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம்ங்க. இது எப்படின்னா, அப்படி பார்த்தா திரு எஸ்பி வேலுமணி அவர்களே எட்டிமடையிலிருந்து தான் சுகுணாபுரம் வந்தவர். அவர் எப்படி தொண்டாமுத்தூர் தொகுதிக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்? அப்புறம் நான் ஒரு ரொம்ப நாளாக வந்து கேட்டிருக்கேன், இப்படி இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ இவ்வளோ பத்திரிக்கை இருக்கீங்க, நீங்கள்லாம் அவர் போய் கேளுங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு விவாதம் வச்சுக்கலாம், கோவையில் சவிதா ஹால்லையோ ஒரு கார்ப்பரேஷன் கலையரங்கத்திலையோ எல்லா பொதுமக்களை கூப்பிட்டு, பத்திரிகையாளரை கூப்பிட்டு, அவர் முதல்ல 5 நிமிஷம் பேசிட்டு நான் அவர் 5 நிமிஷம் பேசுகிறேன், மறுபடியும் ஒரு மாடரேட்டர் வச்சுக்கலாம் பத்திரிகையிலிருந்து, ஒரு விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்வது உண்மையா இல்லை நான் சொல்வது உண்மையான்னு ஒரு முடிவுக்கு வருவோம்னு கூப்பிட்டு அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் சும்மா வந்து ரவுடிஸ் கூப்பிட்டு வர்றாங்க, திமுககாரங்க அதை பண்ணுறாங்க. திமுக 10 வருட காலமாக ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சியாக இருக்கிறோம். இன்றைக்கி மக்களுடைய எழுச்சியை பார்த்து அவர்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி பொய்யையும் புரட்டையும் புரளிகளையும் சொல்லி கொண்டிருக்கின்றார். நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் ஜூன் 21ஆம் தேதி வரப்போகிறது. அந்த தீர்ப்புகள் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துவிடும். தொகுதி மக்களுக்கு பிரதான ஊழலற்ற நேர்மையான மக்கள் அணுகக்கூடிய, பிரியமாக அணுகக்கூடிய அண்ணா அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்களேன். அதே மாதிரி கிட்ட வந்து என்ன வேணும், எனக்கு இது வேணுங்க அண்ணா, எனக்கு இது வேணுங்க மாமான்னு குழந்தை குட்டியெல்லாம் கிட்ட வந்து, இதுதான் என்னுடைய ஊழல் என்னங்க. மக்களுடைய பணத்தை திருடாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொது வாழ்க்கை, அதுதான் மிக முக்கியமான விஷயம், அதுக்கு தான் வர்றோம். ஆனால் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதே ஒரு முழுநேர தொழிலாக, தமிழ்நாடு முழுவதும் கொள்ளையெடுப்பதையே ஒரு முழு நேர சீவக்கோட்டையிலிருந்து ப்ளீச்சிங் பவுடர் வரைக்கும் ஒன்றையும் விட்டு வைக்காத திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன ஒரு கொள்ளையடிப்பதை தவிர என்ன செஞ்சுருக்கார் கடந்த, குறிப்பாக 4 வருட காலமாக அம்மையார் இறந்த பிறகு அதை மட்டும்தான் செஞ்சுருக்கார். அதனால் ஒரு நேர்மையான நல்ல ஒரு நிர்வாகம், சுற்றுச்சூழலுக்கு அழிவில்லாமல்
குறிப்பாக சாமானிய மக்கள் அர்த்தத்தீர் மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருட காலமாக வீடே கட்டி 10 வருஷமாக இல்லை 4 வருஷமாக இன்னும் மோசம் வீடு கூட கட்டி கொடுக்கல ஓஏபி திட்டம் கொடுக்கப்படல இப்படி பலவிதமான குறைகளுடன் சாமானிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய குறையை போக்கி அவர்களுடைய பேசிக் நெசசரி நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டு க்ளோத்திங் கிட்டருக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கிறது அதிலே முதல்ல வேலை செஞ்சுட்டு அதற்கு பிறகு கோவை நகரத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நகர்ப்புற மக்களுக்கு தொழிலதிபர்களுக்கு இப்படி சாமானியிலிருந்து எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் 2016 4.5 கோடியோ 4 கோடியோ சொத்து இருக்குங்கிறாரு 2021 3 கோடி ரூபா சொத்துங்கிறாரு தொண்டாமுத்தூர் மக்களுக்காக வேலை செஞ்சு திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு 1.5 கோடி ரூபா சொத்து குறைஞ்சிருச்சா நீங்கள் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னு பாருங்களேன் யாராச்சும் நம்புவாங்களா அவர் மக ஹெலிகாப்டர்லாம் வள வந்துட்டு இருக்காரு இவருக்கு இருக்கிற வசதிக்கு சும்மா பணத்தை எப்படி இறைக்கிறாருன்னு இங்கே இருக்கிற அத்தனை பத்திரிகையாளருக்கும் தெரியும் இவருக்கு 3 கோடிக்கு தான் சொத்து இருக்கிறார் தான் நம்புற மாதிரி இருக்குங்களா பிரச்சாரத்துக்கு ஆமாம் ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கிறது இல்லைங்க காவல்துறை முந்தான நேற்று பார்த்தீங்கன்னா கோவை புனிமுத்தூர் பகுதி இல்லைங்க வேணே ஒரு 40 காவல்துறை அதிகாரிகள் ஒரு 3 ரிட்டர்னிங் எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸு ஒரு 3-4 கேமரா இதோட வந்து என்ன எடுக்கிறது இல்லை இப்போ யார் யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க அவங்க வீடுகளுக்கு போகிறோம் நம்மளோட கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கங்கள் இவங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே வந்து நின்று வீட்டுக்கு முன்னே நின்று வேணே கேமரா வச்சு எடுக்கிறது இப்போ 40 போலீஸ் இருந்தால் அப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றேன் நான் அப்போ உங்கள் மனைவி சொல்லுவாங்க என்னங்க இவர் வந்தாருன்னா இப்படி பின்னாடியே வந்தாங்க இவர் வேண்டாங்க அப்படின்னு இப்படி ஒரு இன்டிமிடேட் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் பார்த்தோம் அப்புறம் அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட போய் சொன்னோம் ஏன் இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் நியாயமா இல்லை நீங்கள் பண்ணுறது யாரோ சொல்லி செய்கிறீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி அப்புறம் நான் கேள்விப்பட்டது எஸ்பி அவர்களுக்கு அதுக்கு இந்த செய்தி போய் எஸ்பிக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறது எஸ்பி கூப்பிட்டு கண்டிச்சு அதெல்லாம் நிறுத்திட்டாங்க 2 நாளாக அப்போ எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க